நம்ம மதுரையில வேர்ல்ட் கிளாஸ் கிரீன் ஸ்கிரீன் அண்ட் சவுண்ட் ப்ரூஃப் ரெக்கார்டிங் ஸ்டுடியோட எடிட்டிங் ஒர்க், டப்பிங் ஒர்க், டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேஷன், பிராண்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாமே ஒரே இடத்துல. இயல் டிஜிட்டல்ஸ் பிரைவேட் லிமிடெட், கே கே நகர், மதுரை. வணக்கம். இன்று நவராத்திரி 9 நாட்கள் முடிந்து நவமி விழுந்து தசமி பிறக்கின்ற நாள். விஜயதசமி, விஜயம், ஜெயம் என்றால் வெற்றியின் அர்த்தம், வெற்றி திருநாள் அப்படின்னு இதை நம்ம வச்சுக்கிறணும். எப்படியெல்லாம் வெற்றி திருநாள் கொண்டாடப்படுகிறது? இது தென்பகுதிகள் முழுவதுமாக மட்டுமின்றி இந்தியா முழுமைக்கும் கொண்டாடப்படுகின்றது. வெற்றி பெற்ற செய்திகள் எல்லாமே இதனோடு இணைத்து சொல்லப்படுகின்றன. சான்றாக இராமாயணத்தில் ராவணனை ராமன் வென்ற நாள் இன்றுதான் என்று ராமலீலா என்ற பெயரிலே வடநாட்டிலே கொண்டாடுவார்கள். பிரம்மாண்டமான ராவணனுடைய பொம்மையை வைத்து ராமனுடைய கையில் இருந்த அந்த வில் அம்பு புறப்பட்டு அந்த ராவணனுடைய பொம்மையிலே சென்று பட்டவுடன் நெருப்பு பற்றி எறிவதாக அந்த விழாவை கொண்டாடுவார்கள். இன்றைக்கும் நாம் அந்த காட்சியை பார்க்கிறோம். சூரசம்ஹாரம் நிகழ்கிற போது முருகன் கையிலிருந்து அந்த வேல் சென்று அந்த சூரபத்மனை அளிப்பதை பார்க்கின்றோம். அதுபோல் பாரத கதையை எடுத்து பார்த்தால், பாண்டவர்கள் 12 ஆண்டு காலம் கானகத்தில் கிழித்த பிறகு ஓராண்டு காலம் மறைந்து வாழ வேண்டும், அஞ்ஞானவாசம். அப்போது அவர்கள் தங்களுடைய உருவத்தை மாற்றிக்கொள்கிறார்கள். தர்மன் கங்கபட்டர் என்ற பெயரோடும், பீமன் பலாயினன் என்ற சமையல்காரனாகவும், அர்ஜுனன் தான் பெற்ற அந்த வரத்தின்படி சாபத்தின்படி பிருகன்நலை என்கின்ற பேடி வடிவாகவும், அதேபோல நகல சகாதேவர்கள் தாமக்கிரந்தி தந்தரிபாலன் என்கின்ற குதிரை மேய்ப்பவர்களாகவும் பசு மேய்ப்பவர்களாகவும் தங்களை மாற்றிக்கொண்டு, பாஞ்சாலி விரதசாரணி என்ற பெண் வடிவத்தோடு சென்று பிராடருடைய சபையில் புகுகிறார்கள். அதற்கு முன்பாக அவர்களிடத்தில் இருந்த அந்த ஆயுதங்களை எல்லாம் ஒரு வண்ணி மரத்திலே மறைத்து வைத்துவிட்டு போகிறார்கள். யுத்தம் தொடங்குவதற்கு முன்பாக வெளிப்படுகிற போது இந்த நாளில்தான் அந்த ஆயுதங்களை மீண்டும் பெற்றுக்கொள்கிறார்கள் என்றும் பார்க்கிறோம். அதை வைத்து கொண்டு தான் கௌரவர்களை வீழ்த்துகிறார்கள். அடுத்ததாக வந்தால், மகிசன் என்கின்ற அசுரன் ஒருவன் பெரும் தவம் செய்து அந்த தவத்தின் மூலமாக நன்மையை செய்யாமல் நல்லவர்களுக்கு தீமை செய்த போது அவனை மூவராலும், அதாவது பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் மூவராலும் அழிக்க முடியாத நிலை வந்தபோது மகாசக்தியாகிய துர்காதேவி பெருவடிவெடுத்து அவனை வீழ்த்துகிறார். என்ன ஒரு ஆச்சரியம் என்றால், அவனுடைய உடம்பிலிருந்து ஒரு துளி ரத்தம் கீழே சிந்தினாலும் அது பாம்பு, தேள், நட்டுவாக்காளி போன்றவையாக மாறும், அவன் மீண்டும் உயிர்பெற்றெழுவான். அப்படிப்பட்டவனோடு 9 நாள் போரிட்டு 10ஆம் நாள் அவனை வீழ்த்துகிறாள். இதிலே அவள் மரக்கால் நடனம் ஆடுவதாக வர்றார் உண்டு. அதாவது அந்த பாம்பு தேள்களை நீங்கள் பொய்க்கால் குதிரையின் போது பார்த்துருப்பீர்கள். காலோடு சேர்த்து கட்டி இப்படி கீழே இப்படி ஊண்டியிருப்பார்கள், அந்த மரக்கால்னு பேரதுக்கு. அதை காலில் மாட்டிக்கொண்டு தேவி அதை அழித்தாள், பிறகு அவனை வீழ்த்தினாள் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ நம்ம இந்த மாதிரி செய்திகள் சொல்கிறப்ப, அந்த ரத்தத்திலேருந்து இப்படி உயிரினங்கள் வருமா, அவன் மீண்டு வருவானான்னு கேட்டால் நம்ம நம்ப மறுக்கிறோம். ஆனால் இதையே டெர்மினேட்டர் 2, ஆர்னால்டு சுவார்ஸ்நெகர் நடித்த படம் ஜட்ஜ்மெண்ட் டே, அந்த படத்தில் இதே மாதிரி ஒவ்வொரு துளியிலிருந்தும் பல உருவம் கிளம்பி வரும், கைதட்ட பின்றோம் அப்படியே. அப்போ நிரூபிக்கப்படுற விஞ்ஞானங்களில் சில சமயத்தில் ஏற்றுக்கொள்கிறோம், அனுமான பிரமாணங்களில் சில சமயத்தில் யோசிக்கிறோம். இந்த மகிசனை வீழ்த்திய நாள் இந்த நாள் தான் என்று கொண்டாடுகிற முறையை நாம் வைத்திருக்கிறோம். அது மட்டுமல்லாமல், மகிசாசுரனை அவள் வெல்லுகிற அந்த காட்சியை காட்டுவதற்கான சிலைகள் நீங்கள் சோழ நாடு முழுவதும் பார்த்துருக்கலாம். தாராசுரம் போன்ற இடங்களிலும், தஞ்சை பெரிய கோயிலிலும், இன்னும் பல்வேறு இடங்களிலும், ஓடம்போக்கி என்கின்ற இடத்திலே நான் பார்த்த அந்த மகிஷாசுரி மர்த்தனை சிலைக்கு இணையாக ஒன்றை சொல்ல முடியாது. ராஜராஜ சோழன் காலத்திலே ஏற்படுத்தப்பட்ட கோவில், கோவிலிலே அந்த தெய்வத்தினுடைய அழகு அப்படி இருக்கிறது. அவர்கள் போருக்கு செல்வதற்கு முன்பாக எம்பெருமாட்டியை வணங்கிவிட்டு செல்வார்கள், வெற்றி காண்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆக தீமை அழிந்து நன்மை பிறக்கிற நாள் இந்த நாள். சரஸ்வதி தேவி பூஜை அன்றைக்கு நாம் நம்முடைய கலைகளுக்கான விழாவாக போற்றுகிறோம். இது வீரத்திற்கான விழா. இந்த வீரத்திற்கான விழாவிலே வெற்றியை தருகின்ற எம்பெருமாட்டி சக்தி வடிவோடு காட்சி தருகிறாள்.
இவளே துர்க்கையாக இருக்கிறாள், கோபத்தினுடைய வடிவமாக இருக்கிறாள். அப்படிப்பட்ட அந்த மகிஷாசுர மர்த்தினியை நாம் வணங்குகின்ற நாளாக விஜயதசமி விளங்குகின்றது. இந்த நாளில் நாம் நல்லுறுதி எடுத்துக்கொண்டு தீயவை செய்யாமலும் தீயவற்றை பார்த்து கொண்டிருக்காமலும் நாம் செயல்பட வேண்டும் என்பதை உறுதி எடுத்துக்கொள்வோம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். அவருக்கு மூத்த ஒரு ஞானசம்பந்தம் இருக்கார், அதுவும் பிரமாணமான தமிழ் அதையும் அவரே சொல்லுவார். கண்டிப்பாக கேளுங்க, நான் கேட்டுட்டு இருக்கேன். வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.